படிச்சு குடுக்குறாங்க பேட்ச் எப்படி அடிக்கணும் வெரி குட் வெரி குட் மோனோ வெரி குட் ஹை ஃபை ஹை ஃபை ஹை ஃபை ஹை ஃபை ஓகே சரி நில்ல எங்க ஓடுற இது யாரு விளையாடுறது ஐ கிரவுண்ட் சிக்ஸர் ஹை ஃபை ஹை ஃபை வெரி குட் வெரி குட் ஓகே மார்னிங்கே விளையாட ஆரம்பிச்சாச்சு இதா வெள்ளாடி முடிஞ்சாச்சா நைது நைது க்ளீன் போல்ட் ஆகிட்ட நியூ இயர் நைது க்ளீன் போல்ட் ஆகிட்ட அன்னைக்கு வந்து நல்லா வெள்ளாண்டாச்சு காலையில ஓகே இனி வந்து நல்லா குளிச்சு ஃப்ரெஷ் ஆயிரலாம் ஓகே வாங்க அடுத்து நாட்டு நாகர்கோயில போறோமா அடுத்து நாகர்கோயில் போக போறோமானு போலாமா நாகர்கோயிலுக்கு போலாம் ஓகே சரி வாங்க ஃப்ரெஷ் ஆயிரலாம் ஹாப்பி நியூ இயர் இன்னைக்கு வந்து ஜான் 1 ஸோ 2020 வந்து ஒரு பேண்டமிக் இயராகவே போயிடுச்சு லாக்டவுன் அப்படி இப்படின்னு ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த 2021 வந்து ரொம்ப நல்லா நமக்கு வந்து என்ன சொல்றது ஹாப்பினஸ் அண்ட் எல்லாமே தரும்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புறேன் ஓகே ஸோ எல்லாருக்கும் ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி ஹாப்பி நியூ இயர் ஓகே ஸோ இன்னைக்கு வந்து மார்னிங் எல்லாரும் கிளம்பியாச்சு எல்லாரும் கிளம்பியாச்சு மீன்ஸ் எங்கேயுமே போக போறதில்ல வீட்டில் தான் ஸோ பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சு குட்டீஸ் வந்து குளிச்சு நல்லா ரெடி ஆயிட்டாங்க ஸோ கொஞ்ச நேரம் விளாண்டாங்க ஸோ இதில் வந்து நான் கிளிப்ஸ் வந்து ஆட் பண்ணி வைக்கிறேன் அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் லஞ்ச் வந்து செய்ய போகிறேன் ஸோ லஞ்சுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு பிரியாணி பண்ண போகிறேன் ஸோ இது வந்து ரைஸு ஜீரக சம்பா ரைஸ் வச்சு பண்ணுறேன் ஓகே ஸோ வந்து பயங்கர ஸ்பெஷலெல்லாம் இல்லை ஸோ சிம்பிள் அண்ட் ஈஸியாக நான் பண்ண போகிறேன் வாங்க எப்படி பண்ணுறேன்னு காமிக்கிறேன் ஓகே ஸோ லெட்ஸ் மேக் பிரியாணி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி ஜீரக சம்பா வந்து ரைஸு நல்லா வேக வச்சு வச்சுட்டேன் ஸோ பாயில் பண்ணி இதை செப்பரேட்டாக தான் பாயில் பண்ணேன் பிகாஸ் வந்து பாருங்கள் இந்த ஸ்பைஸும் எல்லாம் போட்டு தான் நான் வேக வச்சு வச்சுருக்கேன் பிகாஸ் வந்து நான் தம் வைக்க போகிறேன் ஸோ அதனால் ஓகே ஃபஸ்ட்டு வந்து ஆயில் இல்லாட்டி வந்து கீ ஆட் பண்ணிக்கோங்க ஸோ நான் வந்து கொஞ்சமாக ஆயில் கீ ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து ஆயிலும் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ ஆயில் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நார்மலி நம்ம கோகோனட் ஆயில் வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது பிகாஸ் அந்த ஃப்ளேவர் வந்து இதுக்கு செட் ஆகாது பிரியாணிக்கு அண்ட் ஸ்பைஸ் எதுவுமே இல்லை ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம் ஓகே இப்போ வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணிடலாம் ஸோ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் ஸோ ஆல்ரெடி வந்து நான் வந்து சிக்கன் வந்து மேரினேட் பண்ணி வச்சுட்டேன் ஸோ என்னடா அம்மா வந்து வ்ளாக் பண்ணுறேன் ஹாய் செல்ல ஹாப்பி நியூ இயர் செல்ல ஹாப்பி நியூ இயர் எவ்ரிவன் ஸோ ஸ்வீட் ஓகே ஸோ நான் வந்து என்னது இங்க வா உனக்கு தெரியல ஆ சரி சொல்லு
ஹாப்பி நியூ இயர்ல ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் ஓகே ஓகே சோ ஸ்வீட் வெரி குட் மாஸ்க் எதுக்கு போட்டிருக்கே நீ எங்க போற எங்கே போறலையா அப்புறம் எதுக்கு மாஸ்க் போட்டிருக்க கோயிலுக்கு போகணுமா சரி பார்க்கலாம் ஓகே முடிஞ்சா போகலாம் ஆ சரி போகலாம் போகலாம் ஆக்சுவலி குட்டீஸ்க்கு வந்து வீட்டில் இருந்து ரொம்ப போர் அடிச்சாச்சு எங்கேயாச்சும் என்னங்க எங்களை கூட்டிட்டு போயிருங்க அப்படின்னு ஆயாச்சு சரி அம்மா வந்து குவிக்காக இது பண்ணிடுறேன் ஓகே நான் வந்து எப்போ பிரியாணி பண்ணாலும் வந்து ஓவர் நைட் வந்து சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சிருவேன் மோஸ்ட்லி ஸோ தட் வந்து சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும் ஸோ ஆல்ரெடி வந்து இதிலே நிறைய ஸ்பைஸ் எல்லா மசாலாவும் போட்டாச்சு கர்டு கொரியாண்டர் பவுடர் சில்லி பவுடர் பெப்பர் பவுடர் எல்லாமே நான் போட்டாச்சு ஸோ வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரைஸ் மட்டும் குக் பண்ண வச்சுட்டு நம்ம வந்து சீக்கிரமாக செஞ்சிடலாம் ஓகே இப்போ ஸோ இது வந்து ஓரளவு வதங்கிடுச்சு இப்போ வந்து டொமேட்டோ ஆட் பண்ணிடலாம் ஸோ இதில் வந்து நான் இன்றைக்கி வந்து ஆனியன் ஃப்ரை பண்ணலை ஸோ ஃப்ரைடு ஆனியன்ஸ் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் அண்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து கேஷ்யூநட் அண்ட் கிஸ்மிஸ் வந்து இது ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன் அண்ட் கொரியாண்டர் லீஃப்ஸ் மல்லி லீஃப்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அதை வந்து கட் பண்ணி சாப் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ வந்து நம்ம சிக்கனை ஸோ நான் வந்து உப்பு எதுவுமே ஆட் பண்ணலை ஸோ இது வந்து ஒரு 1 kg சிக்கன் இருக்கும் ஸோ இந்த பாத்திரத்தில் தம் வைக்க முடியுமான்னு தெரியல ஸோ பார்த்துட்டு எப்படியுமே சிக்கன் குக் ஆகும்போது கொஞ்சம் அது என்ன சொல்கிறது கொஞ்சம் வந்து கம்மி ஆகிடும் இல்லையா கன்சிஸ்டன்சி ஸோ அதுக்கப்புறமா பார்த்து பண்ணிக்கலாம் பிகாஸ் நான் வந்து எல்லா ரைஸுமே யூஸ் பண்ண போகிறதில்ல ஸோ தேவைக்கு மட்டும்தான் ரைஸ் நான் வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா ஸோ அதுலேருந்து வந்து தேவைக்கு ஏற்ற மாதிரி மட்டும்தான் ரைஸ் ஆட் பண்ண போகிறேன் ஸோ ஜாஸ்தி செஞ்சாலும் வந்து வேஸ்ட் ஆகிடும் நம்ம வந்து ரைஸ் அப்படியே இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஃப்ரைட் ரைஸ் ஏதாவது நம்ம குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுத்துக்கலாம் ஓகே ஸோ இதை வந்து இனி கவர் பண்ணி குக் பண்ண வச்சிடலாம் நீங்கள் பாடுனது எல்லாமே ரெக்கார்ட் ஆயாச்சு ஸோ இப்போ வந்து நட்ஸ் ஃப்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஹெல்ப்புக்கு வந்து வீடியோ போட்டோகிராஃபரா இருக்கலாம் வீடியோகிராஃபரா இருக்கலாம் மோட்டிவேஷன் ஆ வீடியோ மேன் இருக்கலாம் மோட்டிவேட் பண்றாங்க இல்ல So we are going up, huh? No. All three of us are going up. ஓகே இப்போ வந்து சிக்கன் ரெடி ஆகிடுச்சு நான் வந்து ஆஃப் பண்ணிட்டேன் அண்டு வந்து நம்ம இப்போ தம் வச்சிடலாம் ஸோ தம் வைக்கிறதுக்கு ரைஸ் ரெடி ஆகிடுச்சு ஸோ நான் வந்து நிறைய வைக்க போகிறதில்ல இந்த சிக்கனுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் வந்து தம் வைக்க போகிறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸோ நீங்கள் வேணால் நான் வந்து 2 layers வச்சுக்கலாம் ஸோ நான் அப்படி இல்லை ஸோ சிக்கனை நான் வந்து 2 layers சொல்கிறது இந்த சிக்கன்லேருந்து கொஞ்சம் நீங்கள் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு 2 layers ஆக்கிடலாம் ஸோ நான் வந்து சேமாக தான் வைக்கிறேன் அண்ட் இந்த ரைஸில் வந்து கொஞ்சமாக வேணும்னா நீங்கள் வந்து இது இருக்கு இல்லையா கீ வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அது வந்து ஒன்றோட ஒன்று வந்து ஸ்டிக் ஆகாமல் இருக்கும் சரியா ஸோ தேவைக்கு ஆட் பண்ணிக்கலாம் ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த இந்த இவ்வளோ இது வந்து 2.5 cups இருக்குது ரைஸு ஸோ சிக்கன் வந்து 1 kg சிக்கன் தான் ஸோ இது ஃபுல்லாகவே வைக்க முடியும்னா எனக்கு எனக்கு தோணுது ஸோ பார்க்கலாம் ஸோ கொஞ்சமாக வச்சுட்டு ஓகே 1 layer வச்சுட்டு இதுக்கு மேலே ஸோ கொஞ்சமாக புதினா ஸோ கொஞ்சமாக கொத்தமல்லி இது வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி அண்ட் ரோஸ் ஒயிட்டோட அந்த எசன்ஸு ஸோ அது வந்து கொஞ்சம் ரெண்டுமே வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் நான் ஸோ அதை கொஞ்சம்
போட்டுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்னைக்கு இந்த ரெட் ஃபுட் கலர் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ நார்மலி இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணதில்லை. ஸோ பார்ப்போம் எப்படி வருது அப்படின்னு. ஸோ ஒரு ரெட் கலர் அண்ட் இதுக்கு மேலே வந்து கரம் மசாலா. ஸோ இப்படி கொஞ்சம் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா போட்டால் போதும். ஸோ போட்டிங்கன்னா வந்து நல்லாயிருக்கும். ஸோ ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். அண்ட் கொஞ்சமாக நட்ஸு. ஸோ நட்ஸ் வந்து அதுலேயே ஆல்ரெடி வந்து கீ இருக்கிறனால நீங்கள் வந்து பார்த்து ஆட் பண்ணால் போதும். ஸோ நெக்ஸ்ட் வந்து கீ ஆட் பண்ணணும்னு இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த ஸ்டெப்பு ரைஸு. ஓகே, ஃபுல்லாகவே ஆட் பண்ணிடலான்னு தான் நினைக்கிறேன். பிகாஸ் குட்டீஸ் வந்து சிக்கன்லாம் எடுக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ரைஸ் இருந்தாலும் ஊட்டிக்கலாம். ஓகே, ஸோ கொஞ்சம் நான் வந்து இது ஃபுல்லாக ரொம்ப ஒரு 75% தான் வந்து ஆக்சுவலி இந்த ரைஸ் வந்து குக் பண்ணணும். நான் வந்து என்ன பண்ணுவேன்னா கொஞ்ச நேரம் கொதிச்சு அது ஒரு ஹாஃப் குக் ஆகும்போதே என்ன பண்ணுவேன்னா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து அப்படியே ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சுருவேன் ரைஸ் வந்து வேக வைக்கும்போது. ஸோ தட் வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும், இல்லாட்டி வந்து ரொம்ப என்ன சொல்கிறது உடஞ்சி போயிடும் அப்படியெல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் நம்ம வந்து அந்த மாதிரி செய்யும்போது ஈஸியாக நமக்கு வந்து உடையாம வரும். ஓகே ஃபைன், ஸோ கரெக்ட் ஆயிடுச்சு எனக்கு. அண்ட் உங்களுக்கு வந்து இது சின்ன ரைஸ்னால ஸோ கொஞ்சம் ரைஸ் வந்து ஜாஸ்தியாக இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. அண்ட் ஃபைனலி ஸோ நம்மளோட புதினா. ஸோ நிறைய கொத்தமல்லி போடுங்க. ஸோ அதுதான் வந்து அதுக்கு அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். ஓகே, அண்ட் நம்மளோட அந்த எசன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிடலாம். ஸோ இது வேணுன்னா நீங்கள் வந்து அந்த சிக்கன்லேயே டைரெக்டாக கூட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, ஸோ நெக்ஸ்ட் அந்த ஃபுட் கலர் ஃபுல்லாகவே ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபுட் கலர்லாம் ஆட் பண்ணும்போது எனக்கு தெரியல என்னோட கவுண்டர் டாப்பில் வந்து பட்டுச்சுன்னா வந்து அது போகுமா அப்படின்னு சொல்லிட்டு, பிகாஸ் இது நேச்சுரல் ஃபுட் கலர் தான். ஸோ இருந்தாலும் வந்து கேர்ஃபுல்லாக ஆட் பண்ணணும். ஓகே, இப்போ ஃபைனலி நம்மளோட நட்ஸு. ஸோ நிறைய நட்ஸ் ஆட் பண்ணுங்க, ஸோ தட் வந்து எம்மியாக இருக்கும். ஓகே, அண்ட் கரம் மசாலா. ஸோ இதுக்கு மேலே அப்படியே தூவி விட்டுடலாம். ஸோ அது தம் வைக்கும்போது அந்த வாசம் இருக்கே கரம் மசாலாவோட சூப்பராக இருக்கும். அண்ட் ஃபைனலி நம்மளோட ஃப்ரைட் ஆனியன்ஸ். ஸோ இது வேணும்னா நீங்கள் வந்து ரெண்டு லேயர்லேயுமே வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து மேலே வச்சுட்டு ஸோ ஃபுல்லாகவே நிறைய வைக்க போகிறேன். ஸோ இப்படியே வந்து ஃப்ரைட் ஆனியன்ஸாகவே கடையில் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் அதை வாங்கிட்டீங்கன்னா வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணி நம்ம ஆயிலெல்லாம் நிறைய வேஸ்ட் ஆக்க வேண்டாம், இப்படியே கிடைக்கும். எனக்கு இந்த ஆயிலில் ஆனியன்ஸ் ஃப்ரை பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமான வேலையாக தெரியும். ஓகே, ஸோ இப்போ வந்து லிட்டு போட்டுட்டு. ஸோ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஹோல் இருக்குல்ல இதுவும் வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க, பட் நான் இப்படியே தான் வைப்பேன். ஸோ ஒரு தோசைக்கல் எடுத்துகிட்டு வந்துடுறேன், எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி. ஸோ இதை வச்சுட்டு இதை வந்து மேலே வச்சுருங்க இப்படியே. ஸோ இது வந்து நான் கொஞ்சம் மீடியம்லேயே வச்சுருக்கேன்.
ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 மினிட்ஸ் நான் அப்படியே விட போகிறேன். ஸோ உங்களுக்கு வந்து ஜாஸ்தி ஒரு 20 மினிட்ஸ்லாம் வைக்கிறீங்கன்னா நல்லா சிம்லே வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து ஒரு 15 மினிட்ஸில் மீடியமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு கொஞ்ச நேரம் ஒரு 2 மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் வந்து ஒரு 10 மினிட்ஸோ 5 மினிட்ஸோ மீடியமில் வச்சு ஹீட் பண்ணோன்னா செம்மையாக இருக்கும். ஸோ நான் வந்து அப்போ தான் வந்து ஓப்பன் பண்ணுவேன், இதை அப்படியே விட்டுருவேன் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி. ஸோ ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நான் வந்து ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் எப்படி வந்திருக்குன்னு காமிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து சிம்மில் வச்சுட்டேன். ஸோ இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். ஸோ அந்த கேப்பில் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ ஃபுல் கிச்சனும் வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். பாத்திரம்லாம் வந்து கழுகி வச்சுருக்கேன் அண்டு ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிட்டேன். இன்றைக்கி சிம்பிள் லன்ச் தான், பிரியாணி மட்டும்தான், வேறு வந்து சைட் டிஷ் எதுவுமே நான் வைக்கலை. ஸோ வேணும்னா வந்து அப்பளம் வறுக்கணும், இல்லாட்டி வந்து அதுவும் இல்லை. பிகாஸ் யாருக்குமே வந்து ஹெவியாக வேண்டாம். ஸோ பிரியாணி இதுவே ஹெவி தான். ஸோ இந்த ரைஸ் மட்டுமே போதும்னு சொல்லிட்டாங்க. ஸோ கர்ட் இருக்குது, ஸோ தட் வந்து அதை எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், ஸோ எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. ஸோ நம்ம அந்த ரெட் கலர் போட்டோம்ல, ஸோ அதுவும் செம்மையாக வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து நான் ஒரு பிளேட்டில் வந்து சர்வ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ எடுக்கும்போது வந்து கீழேருந்தே எடுங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ரைஸ், ஸோ ஸ்மெல்லே வந்து சூப்பராக இருக்கு. பீஸ் வந்து மேலே வச்சிடலாம். வாவ், ஸோ அந்த மேலே நம்ம போட்டோம்ல, ஸோ அந்த கலர் பாருங்க செம்மையா இருக்கு. இங்க பாருங்க, ஸோ சூப்பரா வந்திருக்கு பிரியாணி. கண்டிப்பா இந்த பிரியாணி வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ வந்து சூப்பரா வந்திருக்கு, அந்த கலர் காம்பினேஷன் வந்து செம்மையா வந்திருக்கு. அண்ட் சிக்கன் பாருங்க, ஸோ அவ்வளவு சாஃப்டா வந்திருக்கு சிக்கனு. சி, பயங்கர சாஃப்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ ஈஸியான ஒரு சிக்கன் பிரியாணி. வந்து நான் ஒரு மொஜிட்டோ ட்ரிங்கும் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஸோ இது இது பயங்கர சிம்பிள். நமக்கு வந்து அந்த மனமா இதோட மொஜிட்டோ ஃப்ரூட் சிரப்பே என்கிட்ட இருக்குது. ஸோ வந்து செய்கிறது ரொம்ப ஈஸி தான். ஸோ லைம் ஆட் பண்ணிவிட்டு, ஸோ லைம் ஆட் பண்ணோன்னு இல்லை, பட் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லையா பார்க்குறதுக்கு, அதனால. ஸோ கொஞ்சம் புதினா, ஸோ புதினா ஆட் பண்ணியிருக்கேன் அண்ட் லைம் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ வந்து ஐயோ ஓப்பன் பண்ணிட்டு வந்துடுறேன், வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு வந்து எவ்வளோ வந்து வேணுமோ, ஸோ அதுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சிரப் வந்து இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கலர் கூட நீங்கள் ஆட் பண்ணிட்டு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அண்ட் இது வந்து ஸ்ப்ரைட்டு இல்லை செவன் அப், உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ மிக்ஸ் பண்ணிட்டு இதில் வந்து நம்ம கோல்ட் வாட்டர் ஆட் பண்ண போகிறோம்.
வந்து நைட் ஆயிடுச்சு. நாங்கள் வந்து கம்பி மத்தாப்பு இருக்கலாம், மத்தாப்பு மட்டும் கொளுத்த போகிறோம். ஸோ ஒரு ஆள் வந்து தூங்கியாச்சு. ஸோ ரிது இருக்கா? ஹாய் ரிது. ஸோ நாங்கள் வந்து மத்தாப்பு வைக்க போகிறோம். பா ஓகே ரிது, பிடிச்சிக்கோ. அங்கே பிடிடா, பிடிச்சிக்கோ, ஒன்றும் இல்லை. அவ கையிலேயே கொடுங்க. கவர்ல இருக்கு, கவர்ல போட்டு விரிஞ்சு நரம்பு பிடிச்சுக்கு. ஹோல்ட் பண்ண, ஒன்றும் இல்லைடா, ஹோல்ட் பண்ண, அவ்வளோதான் அவ்வளோதான், பிடிச்சிக்கோ. எஸ், எண்டில் மட்டும் பிடிச்சிக்கோ. ஓகே, டிங் டாங் டிங் டாங், நைஸ். ஸோ ஜாலியாக நம்மளோட நியூ இயர் வந்து இன்னைக்கு சூப்பராக போச்சுல. ஃபஸ்ட் டே என்னாச்சு? ஸோ ஃபஸ்ட் டே வந்து சூப்பராக போச்சு. அவ அங்கே கா, இதில் வைடா, இது நல்லா இருக்கா? ஐயோ மோனு தான் தூங்கிட்டான். அங்க பாரு. ஓகே நைஸ். சோ எல்லாருக்கும் வந்து ஹாப்பி ஹாப்பி நியூ இயர். ஓகே, புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பாய். இது பாய் சொல்லு. பாய். இது லாஸ்ட் ஒன், லாஸ்ட் ஒன். இது பை சொல்லு. பை பை பை. ஹாப்பி நியூ இயர் லாஸ்டா? ஹாப்பி நியூ இயர். நீங்க? எனக்கு போக. நீங்க? ஹாப்பி நியூ இயர். பை. ஓகே பை. எல்லாம் போச்சு.